ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு அவார்ட் வின்னிங் ஜாம்பி ஷார்ட் ஃபிலிமை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவுக்கு ஒரு கனவு வருது. அதில் ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் பெட்ரூமில் இருக்காங்க. அப்போ வெளியே கண்ணாடியெலாம் நொறுங்குற சவுண்ட் கேட்குது. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன ஆகுதுன்னு கேட்குறா. நான் போய் பார்த்து வரேன்னு ஹீரோ கதவை திறக்க போகிறான். அப்போ அவள் வேணாம்னு சொல்கிறா, இருந்தாலும் ஹீரோ கதவை திறக்கிறான். அப்போ அவள் ஜாம்பியாக மாறியிருக்கா. அந்த சம்பவத்தில் ஹீரோ மட்டும் தப்பிச்சிட்டான் போல. அவளை ஜாம்பி கடிச்சு ஜாம்பியாக மாற்றிருச்சு. அப்படியே ஹீரோ இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு காட்டுறாங்க. அவனை நிறையா ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுது. ஹீரோ அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு ஜாம்பி அவனோட கையை கடிச்சிருது. ஆனா ஹீரோ அந்த ஒரு கடியோட ஜாம்பிகிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். இன்னும் ரெண்டு மணி நேரத்துல அவனோட உடம்பு ஃபுல்லா ஜாம்பி வைரஸ் அஃபெக்ட் ஆயிரும். ஆனா அதுக்குள்ள அவன் ஜாம்பி கிட்ட கடி வாங்காம தப்பிச்சு வாழ்ற மக்கள், இந்த ஜாம்பி வைரஸுக்கு சிகிச்சை அளிக்கிற மக்களை போய் பார்த்தாகணும். அவங்கள தேடி கிளம்புறான். ஹீரோவுக்கு அவங்க ரயில்வே டிராக்கு கிட்ட இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் இருக்கு. அங்க போய் பாக்குறான், அங்க யாருமே இல்ல. அங்க ஜாம்பி அதிகமா வந்ததுனால அவங்களும் இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்துல முத முத ஜாம்பி வைரஸ் மூலியமா தான் பரவிருக்கு. ஜாம்பி வைரஸால அதிக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. எஞ்சிய உயிருள்ள மக்கள் அங்கங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் எப்ப வேணாம் ஜாம்பியால பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இந்த உலகத்துல இருக்கு. ஹீரோ அப்போ ஒரு புல்டிங்கிட்ட போய் பாக்குறான். அங்க ஒரு ஜாம்பி ஒருத்தர் கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. அப்போ அவரை பார்க்கும்போது அவனுக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் முகம்தான் தெரியுது. ஹீரோ அவனோட கேர்ள் ஃபிரெண்டை மறக்கவே முடியல. அவளை ஜாம்பி கிட்ட நம்ம கடிவாங்க விட்டுட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்வு அவனை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஹீரோ அந்த ஜாம்பியை அடிச்சு கொன்னுட்டு அந்த ஜாம்பி தின்னவரை போய் பாக்குறான். அப்பதான் அவரோட உண்மையான முகமே ஹீரோவுக்கு தெரியுது. இன்னும் ஒன்னேகா மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ அந்த டீமை தேடி கண்டுபிடிக்கலனா அவனுக்குள்ள ஜாம்பி வைரஸ் அஃபெக்ட் ஆயிரும். அதுக்குள்ள அவனுக்கான மருந்து அவன் எடுத்துக்கிட்டு ஆகணும். அவங்களை தேடி அவன் காட்டுக்குள்ள போறான். வழியில நிறைய ஜாம்பிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தாண்டி ஜாம்பிகளுக்கு பயந்து பயந்து சத்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கான். அப்ப அவன் தேடி வந்த CU1 டீமை சேர்ந்தவங்கள ஒருத்தர் ஜாம்பியா மாதிரி செத்து கிடக்குறாரு. ஹீரோ அவரை எழுப்பி பாக்குறான். அவர் எழுந்திருக்கவே இல்ல. அவரை பிரட்டி விட்டு அவருக்குள்ள இருக்க வாக்கி டாக்கி எடுத்து பாக்குறான். அப்ப அந்த வாக்கி டாக்கில அவங்க பேசினது ரெக்கார்ட் ஆயிருக்கு. நாங்க இருக்க இடத்துல ஜாம்பிஸ் அதிகமா பரவிருச்சு. அதனால நாங்க அந்த இடத்த விட்டு காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டோம். இப்ப நாங்க காட்டுக்குள்ளதான் ஜாம்பிக்கு பயந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோவை நிறைய ஜாம்பி சுத்தி வளைச்சிருச்சு. ஹீரோ அந்த ஜாம்பி கிட்ட பயந்து ஓடுறான். எல்லா ஜாம்பியும் அவனை துரத்துது. அப்போ ஒரு சின்ன பையன் ஜாம்பியா மாதிரி வெயில உட்காந்துகிட்டு இருக்கான். அவனு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு படு வேகமா துரத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஓடிக்கிட்டே இருக்கான். இருந்த ஹீரோவை அந்த சின்ன பையன் பிடிச்சிடறான். ஆனா ஹீரோ அதிர்ஷ்டவசமா அவன் கையில வச்சிருந்த துப்பாக்கியை வச்சு அந்த சின்ன பையனா இருந்த ஜாம்பிய கொன்னுறான். பக்கத்துல வந்த ஜாம்பியையும் கொன்னுட்டு ஓடுறான். அப்படி இருந்து அவனை நிறைய ஜாம்பி துரத்துது. அதுல CU1 டீமை சேர்ந்த ஜாம்பியும் துரத்துது. ஹீரோ அந்த ஜாம்பி கிட்ட சண்டை போட்டு அந்த ஜாம்பியோட முகமுடிய கலட்டி பாக்குறான். அப்போ அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் முகம்தான் தெரியுது. ஹீரோ அதனால ரொம்பவே மனசு உடஞ்சு போய் அழுக ஆரம்பிக்கிறான். அவங்கள தேடி தேடி இந்த ஜாம்பி கிட்ட சண்டை போட்டும் இவனுக்கு 1.5 மணி நேரம் போயிருச்சு. இன்னும் 1.5 மணி நேரத்துல அவங்கள கண்டுபிடிச்சாகணும். அப்படி இல்லைன்னா ஹீரோவும் ஒரு ஜாம்பியா மாறிடுவான். அப்ப ஹீரோவுக்கு ஜாம்பி வைரஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவனோட நினைவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே வர்றான். ஹீரோவுக்கு ஜாம்பி வெறியும் வர ஆரம்பிக்குது. அப்ப அவனோட கேர்ள் ஃபிரெண்ட நினைச்சு நினைச்சு அந்த ஜாம்பி வெறியை கட்டுப்படுத்துறான். அப்ப அவனோட தன்னம்பிக்கை இழந்த மனசுக்கும் தன்னம்பிக்கை உள்ள மனசுக்கும் நடுவுல ஏகப்பட்ட போராட்டங்கள். தன்னம்பிக்கை இழந்த எண்ணம் நீ சாக போற அப்படின்னு சொல்லுது. ஆனா தன்னம்பிக்கை உள்ள எண்ணம் இன்னும் டைம் இருக்கு, அவங்கள தேடி கண்டுபிடிச்சேனா நீ குணமாயிருவ அப்படின்னு சொல்லுது. ஹீரோவோட மனசு இந்த ரெண்டு எண்ணத்து கூடயும் ரொம்பவே சண்டை போட்டு மூளைய குழப்புது. ஒரு கட்டத்துல ஹீரோ முடியாம வாந்தி எடுக்கவே ஆரம்பிச்சிடறான். இதுக்கு மேல முடியாதுன்னு அவனே உக்காந்துடுறான். அப்ப அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அவனுக்கு இல்யூஷனா அங்க வர்றா. அவளை பார்த்து அழுகுறான். அவ கைய பிடிக்கிறான். அப்ப அவ பக்கத்துல வர்றவங்கள யாரு அதுன்னு கேக்குறா. ஹீரோ திரும்பி பாக்குறான். அவன் தேடி வந்த டீம் அங்கதான் இருக்காங்க. நீ இங்கனே இருன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட முயற்சி பண்றான். ஆனா அவனுடைய வாயில இருந்து வெறும் காத்து மட்டும்தான் வருது. அதனால அவங்க வந்து தண்ணியை மட்டும் புடிச்சிட்டு திரும்ப போயிடுறாங்க. ஹீரோவை கண்டுக்கவே இல்லை. அப்ப ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் உடம்புல நிறைய ரத்தத்தோட அவனோட கைய பிடிக்கிறா. இதுல இருந்து ஹீரோவுக்கு ரொம்பவே ஜாம்பி வெறி அதிகமாயிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. ஹீரோவுக்கு அவனோட வாழ்க்கையில ஜாம்பி பரவன காலத்துல இருந்தே ஹீரோயினோட கனவு மட்டும்தான் வந்து வந்து போய்கிட்டே இருக்கு. அந்த கனவுகளோட வாழ சொல்லி அவனோட நினைவுகள் சொல்லுது. ஆனா வாழ்க்கையின் யதார்த்தம் அவன கனவுகள்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்குது. அந்த கனவுல இருந்து வெளிவரதுக்கு லாஸ்ட்ல ஹீரோவால சாக மட்டும்தான் முடியும். ஏன்னா அவ்வளவு ஆழமா அவளோட நினைவுகள் அவனுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அளவுக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்டை அவன் காதலிக்கிறான். ஹீரோ லாஸ்ட்ல யாரோட உதவியும் கிடைக்காம அவனோட நினைவுகளோட சந்தோஷமா செத்து போறான். ஹீரோ செத்த உடனே அவனோட கனவுகளும் அழிஞ்சு போகுது. இந்த இடத்துல இந்த ஷார்ட் ஃபிலிமும் முடியுது. இந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரத்திலே நல்ல ஒரு படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.